லடாக் அருகே சீன கட்டமைப்புகளை கண்காணிக்க இஸ்ரேலிய ஹெரோன் ட்ரோனை பயன்படுத்தும் இந்திய விமானப்படை. இராணுவ தலைமை தளபதி நரவனே தென்கொரியாவுக்கு விஜயம். கோவிட்-19 தொடர்பான கட்டுப்பாடுகள் ஜனவரி 31 வரை நீடிக்கும், மத்திய அரசு அறிவிப்பு. 2021 ஜனவரி 1 முதல் அனைத்து வகை வெங்காயங்களும் ஏற்றுமதிக்கு அனுமதி, மத்திய அரசு அறிவிப்பு. விவசாயிகளுக்கான 100வது கிசான் ரயிலை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுவதற்கு ₹1100 கோடி செலவாகும், அறக்கட்டளை தகவல். இந்தியாவை வல்லரசாக்கவே நாங்கள் விரும்புகிறோம், ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு. ஒரு திறந்த மூல உளவுத்துறை பகிர்ந்த சமீபத்திய செயற்கைக்கோள் படங்களில் இஸ்ரேலிய ஹெரோன் ட்ரோன் பரேலியில் உள்ள இந்திய விமானப்படைகளின் திரிசூல் விமான தளத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் இந்திய சீனாவுக்கு இடையே நிலவும் மோதல்களுக்கு மத்தியில் சீன எல்லையை கண்காணிக்க இஸ்ரேல் தயாரித்த ஹெரோன் ட்ரோன்களை இந்திய விமானப்படை நிறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பகிரப்பட்டிருக்கும் சமீபத்திய செயற்கைக்கோள் படங்களில் UAV பரேலியில் உள்ள இந்திய விமானப்படைகளின் திரிசூல் விமான தளத்தில் குறித்த ட்ரோன் நிலை கொண்டுள்ளது. கிழக்கு லடாக் உள்ள 8 முக்கியமான எல்லை புள்ளிகளிலிருந்து வெளியேறுவதற்கான சீன ராணுவத்தின் முன்மொழிவை இந்தியா நிராகரித்ததை அடுத்து LIC-யுடன் இந்தியா விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது என்பதனை இந்த வளர்ச்சி சுட்டிக்காட்டுகின்றது. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை ஆகியவை கண்காணிப்பு மற்றும் இலக்கு கையகப்படுத்தல் ஆகிய நோக்கங்களுக்காக நடுத்தரமான ஹெரான் UAVகளை பயன்படுத்துகின்றன. இந்த ட்ரோன்கள் பல ஆண்டுகளாக இந்திய ஆயுதப்படைகளுடன் சேவையில் உள்ளன. எல்லை கண்காணிப்பு திறன்கள் மற்றும் ஃபயர் பவரை வலுப்படுத்துவதற்காக இந்தியா UAVயின் ஆயுதமேந்திய பதிப்பை ஆர்டர் செய்வதோடு இந்திய விமானப்படையின் திட்டம் சீட்டாவின் கீழ் தற்போதுள்ள நிராயுத பாணியான UAVகளின் கடற்படையை ₹3500 கோடிக்கு இந்தியா மேம்படுத்தும். இந்திய ராணுவ தலைமை தளபதி நரவனே நேற்று தென்கொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டார். இரு நாட்டு ராணுவ உறவை மேம்படுத்த இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது. 30 வரை அவர் அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார் என தகவல் வெளியாகியுள்ளது. சியோலில் உள்ள போர் நினைவிடத்திற்கு செல்லும் அவர் அங்கு உயர் ராணுவ அதிகாரிகள் மற்றும் தலைவர்களுடன் இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவது பற்றி கலந்துரையாடுகிறார். மேலும் அந்த நாட்டின் ராணுவ போர் பயிற்சி மையம், ராணுவ தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றையும் பார்வையிடுகிறார். இந்த தகவல்களை ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஜனவரி 31 வரை மேலும் 1 நீடித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மார்ச் இறுதியில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு படிப்படியாக தளர்வுகளுடன் நீடிக்கப்பட்டு வருகிறது. தற்போது நாட்டில் கொரோனா பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக சரிந்து வருகிறது. அதே நேரத்தில் இங்கிலாந்தில் உருமாறி தாக்கும் புதிய வகை கொரோனா வைரசால் கடும் அச்சம் எழுந்துள்ளது. புதிய வகை கொரோனா தொற்று பரவ விடாமல் இருப்பதற்காக மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது. இதன்படி இங்கிலாந்துடனான சேவை வருகின்ற 31 வரை ரத்து செய்யப்பட்டது. மேலும் அந்த நாட்டிலிருந்து வந்தவர்கள் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது அமலில் இருக்கும் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மேலும் 1 நீடித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது, கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுவோர் மற்றும் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இருந்தாலும் உலக நாடுகளில் அதிகரித்து வரும் கொரோனா மற்றும் இங்கிலாந்தில் பரவும் புதிய கொரோனா வைரஸ் காரணமாக கண்காணிப்பு, கட்டுப்பாடு மற்றும் எச்சரிக்கை அவசியம். எனவே நாட்டில் தற்போதைய கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ஜனவரி 31 வரை நடைமுறையில் இருக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 ஜனவரி 1 முதல் அனைத்து வகை வெங்காயத்தையும் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு மற்றும் மழை காரணமாக வெங்காய உற்பத்தி இந்த ஆண்டு பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதன் விளைவால் நாடு முழுவதும் வெங்காயத்தின் விலை உச்சத்தை தொட்டது. இதையடுத்து வெங்காயத்தின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த அக்டோபர் 1 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் என அனைத்திற்கும் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது நிலைமை சீராகி வருவதால் வெங்காயம் ஏற்றுமதிக்கான தடையை மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி 2021 ஜனவரி 1 முதல் அனைத்து வகை வெங்காயத்தையும் ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகளுக்கான 100வது கிசான் ரயிலை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார். விவசாயிகளின் வருமானத்தை 2022 2 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையிலும் விவசாயிகளின் விளைபொருட்கள் விரைவாக சந்தைகளை சென்றடையும் வகையிலும் கிசான் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. முதல் கிசான் ரயில் கடந்த ஆகஸ்ட் 7 அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ரயில் மகாராஷ்டிரா மாநிலம் தேவ்லாலியில் இருந்து
இருந்து பீகாரின் தானாபூர் வரை இயக்கப்பட்டது. பின்னர் முசாபர்பூர் வரை நீட்டிக்கப்பட்டது. அதன் பிறகு விவசாயிகளின் வரவேற்பை பொறுத்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளை இனங்காணும் வகையில் கிசான் ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. அவ்வகையில் விவசாயிகளுக்கான 100வது கிசான் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். மகாராஷ்டிராவின் சங்கோலாவிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் ஷாலிமர் வரை இந்த ரயில் சேவை இயக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை மந்திரி நரேந்திர சிங் தோமர், ரயில்வே மந்திரி பியூஷ் கோயல் ஆகியோரும் பங்கேற்றனர். குறித்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவிக்கும் பொழுது, நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு எனது வாழ்த்துக்கள். கொரோனா பெருந்தொற்று சவாலாக இருந்த போதிலும் கிசான் ரயில் சேவை கடந்த 4 மாதங்களில் விரிவடைந்து அதன் 100வது ரயிலை இப்பொழுது பெற்றுள்ளது. கிசான் ரயில் சேவை விவசாயிகளை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் ஒரு முக்கிய படியாகும் என அவர் தெரிவித்தார். அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுவதற்கு ₹1,100 கோடி செலவாகும் எனவும், 1.5 ஆண்டுகளுக்குள் கோவில் கட்டி முடிக்கப்படும் எனவும் கோவிலை கட்டும் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அறக்கட்டளையின் பொருளாளர் கோவிந்த் தேவ் கிரிஜி மகாராஜ் கூறியதாவது, ராமர் கோவிலை கட்டுவதற்கு மட்டும் ₹300 கோடி முதல் ₹400 கோடி வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் கோவில் உட்பட ஒட்டுமொத்த வளாகத்தையும் அமைப்பதற்கான செலவு ₹1,100 கோடிக்கு குறையாமல் இருக்கும். மும்பை, டில்லி, சென்னை, கவுகாத்தி ஆகிய IIT வல்லுநர்கள், L&D மற்றும் டாடா குழுமத்தின் சிறப்பு பொறியியலாளர்கள் இந்த வளாகத்தின் வலுவான அடித்தள திட்டத்தை வகுக்க ஆலோசித்து வருகின்றனர். கோவில் அஸ்திவாரம் அமைப்பது குறித்து இன்று நடைபெறும் அறக்கட்டளையின் கூட்டத்தில் விவாதித்து இறுதி செய்யப்படும். மத்திய அரசு அமைத்துள்ள இந்த அறக்கட்டளைக்கு இதுவரை இணையம் வழியாக ₹100 கோடிக்கு மேல் நன்கொடைகள் கிடைத்துள்ளன. இருப்பினும் நாங்கள் 400,000 கிராமங்களையும் 11 கோடி குடும்பங்களையும் சென்றடைவோம். இதனால் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் இந்த முயற்சியில் பங்கேற்க முடியும் என தெரிவித்தார். இந்தியாவை வல்லரசாக்கவே நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு கல்வி, சுகாதாரம், தொழில் உள்ளிட்ட துறைகள் மிகப்பெரிய அளவில் மேம்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ராஞ்சி IIM கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழா திங்கட்கிழமை நடைபெற்றது. விழாவில் காணொலி வழியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியதாவது, இந்தியா பண்டைய காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்துள்ளது. வானசாஸ்திரத்திலும் கணிதத்திலும் சிறந்து விளங்கிய ஆரியப்பட்டர் பூமி கூள வடிவமானது என்பதனை உறுதிப்படுத்தினார். பூமி தன்னை தானே சுற்றுவதோடு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பதனையும் அவர் துல்லியமாக கணக்கிட்டு கூறினார். ஐசாக் நியூட்டனுக்கு முன்பாகவே புவியீர்ப்பு விசையின் விதியை இந்தியாவின் பிரம்மகுப்தா உறுதிப்படுத்தினார். அதுபோல வராகி மிகிரர், சுஷ்ருதர், நாகார்ஜுனர் என உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளை இந்தியா கொண்டிருந்தது. இந்தியாவை மீண்டும் வல்லரசு நாடாக மாற்றுவதே எங்களுடைய விருப்பம். அதற்கு கல்வி, சுகாதாரம், தொழில் உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும். இந்த வளர்ச்சிக்கு தேவையான வளங்கள் அனைத்தும் நமது நாட்டிலேயே உள்ளன. இந்தியாவை வல்லரசாக்குவது குறித்து நாம் பேசும்போது அனைத்து மாநிலங்களில் உள்ள வளர்ச்சிக்கான திறன் குறித்தும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாட்டின் இளைஞர்களுக்கு எந்தவித சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளது. அந்த திறனை புதிய கண்டுபிடிப்புகள், புதிய திட்டங்கள் மற்றும் புதிய யோசனைகளுக்கான வாய்ப்பாக மாற்ற வேண்டும். நவீன கல்வி முறை என்பது நமது பெருமைக்குரிய பண்டைய கல்வி முறை ஞானத்தை தடுப்பதாக இருக்கக்கூடாது. அதாவது அறிவியலை படிப்பதால் கடவுள் மீதான நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று அர்த்தமாகாது. கடவுளின் எண்ணங்களை வெளிப்படுத்தாத கல்வி எனக்கு அர்த்தமற்ற ஒன்று என்று கணித மேதை ராமானுஜன் குறிப்பிட்டிருக்கின்றார். புதிய இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் நாம் நமது பாரம்பரியத்தையும் புரிந்து கொள்வது மிக அவசியம் என தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.